எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டெர்லைட் படுகொலை, 13 பேரை சுட்டு கொண்டாங்க. மத்திய அரசின் துணையோட மாநில அரசு 13 பேரை, அதாவது பிஜேபியின் துணையோட அதிமுக 13 பேரை சுட்டு கொலை பண்ணாங்க. அவங்க யாருக்காக கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, அது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக 2018 நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு அரசு பயங்கரவாதம், ஒரு படுகொலை 1999 ஜூலை மாதத்தில் நடந்துச்சு. அந்த படுகொலையின் பேர் வந்து மாஞ்சோலை படுகொலை. சுமார் 17 பேரை அடித்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு கொலை பண்ணாங்க. அப்பையில் மாநிலத்தில் இருந்தது வந்து திமுக அரசு, மத்தியில் இருந்தது வந்து பிஜேபி அரசு. இவங்க எதுக்காண்டி கொலை பண்ணாங்க, யாருக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெருப்பால் உயிர் சுடவே சிவப்பாய் ஒரு கடலே, நனைத்தால் பெரும் நெருப்போ அணையாதா, யானையோடு மோதும் ஒரு தேனி கூட்டு நீரம், சிறு கூட்டம் இங்கு ஒன்று சேர ஆடி போதை காடும். சுமார் ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் மார்த்தாண்டவர்மன், அவர் போர்ல ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு தனக்கு சொந்தமான 74,000 ஏக்கர் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியை தானமாக கொடுக்குறாரு. அதை ஜமீன்தார் என்ன பண்ணுறாருன்னா, அதிலிருந்து 8,327 ஏக்கரை வடநாட்டு கம்பெனி பாம்பே பர்மா ட்ரேடிங் சென்டருக்கு லீஸுக்கு குத்தகைக்கு கொடுக்குறாரு. 99 வருட லீஸு கொடுத்துறாரு. அந்த வனப்பகுதியை அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, தேயிலை தோட்டமாக மாற்றுது. அதுக்கு அவங்க யாரை பயன்படுத்திக்கிறாங்கன்னா, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி ஒரு தேயிலை தோட்டமாக, ஒரு எஸ்டேட்டாக மாறி இருக்குன்னா, அதுக்கு காரணம் தேவேந்திரகுல மக்கள். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தேவேந்திரகுல மக்கள் சிந்திய ரத்தம், அவங்க தலைமுறை சிந்திய ரத்தத்தினால தான் இன்றைக்கி அந்த வனப்பகுதி ஒரு தேயிலை தோட்டமாக மாறி இருக்கு. இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா, 1948 ஜமீன்தார் நில ஒழிப்பு சட்டம் வருது. அதாவது ஜமீன்தார்கிட்ட இருந்த நிலத்தை எல்லாத்தையும் இந்திய அரசு எடுத்துக்குது. அது மாதிரி சிங்கம்பட்டி ஜமீன்தாரோட நிலத்தையும் இந்திய அரசு எடுத்துக்கவும் இந்த நிறுவனம், அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் சென்டர் என்ன பண்ணுதுன்னா, காங்கிரஸ் அரசோட ஒரு புதிய ஒப்பந்தம் போட்டுக்குது. அதாவது என்னன்னா, 2029 வரைக்கும் அந்த வனப்பகுதியை லீஸுக்கு எடுத்துக்குது. அந்த வனப்பகுதி தான் மாஞ்சோலை. அன்னைக்கு அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 5,000 தொழிலாளர்கள் வேலை பார்த்தாங்க. அவங்க நிர்வாகத்தை எதிர்த்து சின்ன சின்ன போராட்டங்கள் அப்பப்போ நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. 1968 இருந்து குறிப்பாக சொல்லணும்னா, அன்றாட காலையில் சாப்பிட்றதுக்கு 2 இட்லி கூடுதல் தரணும், அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறதுக்கு கூடுதலாக 10 நிமிஷம் டைம் தரணும், இந்த மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச போராட்டம், தெரியாமல் எத்தனை போராட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 1998 நாடாளுமன்ற தேர்தல் வருது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி மாஞ்சோலைக்கு போறாரு. மாஞ்சோலைக்கு போய் அந்த தொழிலாளர்களோட பேசி அவங்களோட குறைகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவர் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் புதிய தமிழகம் கட்சியும் அந்த கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியும் மாஞ்சோலைக்கு போகிறாங்க. மாஞ்சோலைக்கு போயிட்டு அந்த தொழிலாளிகள்கிட்ட பேசி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சு ஒரு 33 கோரிக்கையை நிர்வாகத்துக்கிட்ட வைக்கிறாங்க. அது என்னென்ன கோரிக்கை அப்படின்னா, அன்னைக்கு அந்த டயத்தில் அந்த தொழிலாளிகள், அந்த தோற்ற தொழிலாளிகளோட சம்பளம் வந்து 53 ரூபா, அதை 153 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும், அப்புறம் பெண்கள் மாதவிட டயத்தில் அவங்களுக்கு விடுப்பு கொடுக்கணும், அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு சலுகை கொடுக்கணும், இந்த மாதிரி சில கோரிக்கைகளும், அப்புறம் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களோட அந்த தொழிலாளிகளோட டெய்லி டார்கெட் வந்து 16 கிலோ தேயிலை பறிக்கணும். அவங்க அந்த 16 கிலோவை தாண்டி கூடுதலாக அவங்க எத்தனை கிலோ பறிக்கிறாங்களோ கிலோவுக்கு 5 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 33 கோரிக்கையை நிர்வாகத்துக்கிட்ட வைக்கிறாங்க. இதை 20/8/1998 நிர்வாகம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிர்வாகம் அதை கண்டுக்கவே இல்லை. அதனால 20/8/1998 அப்போ முதல் வேலை நிறுத்தம் மாஞ்சோலையில் நடக்குது. அந்த டயத்தில் மாஞ்சோலையில் ஏகப்பட்ட தொழிற்சங்கம் இருந்துச்சு. அதிமுக சார்பாக, திமுக சார்பாக, காங்கிரஸ் சார்பாக, சிபிஐ சிபிஎம் சார்பாக ஏகப்பட்ட தொழிற்சங்கம் இருந்துச்சு. ஆனால் மாஞ்சோலை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுக்காக போராடுற புதிய தமிழகம் கட்சிக்கு வலு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா தொழிற்சங்கத்தையும் கிளச்சிட்டு ஒரே ஒரு தொழிற்சங்கம், புதிய தமிழகம் கட்சி தொழிற்சங்கம்னு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கி அதுக்கு கீழே எல்லாரும் ஒன்று கூடி அதுக்கு கீழே எல்லாருமே நிர்வாகத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. 3/9/1998 நுழைவாயில் இழுத்து மூடும் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது
தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தை ரத்து பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. மறுநாள் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா காவல்துறையை ஏவி விடுது. காவல்துறை தொழிலாளர்கள் வீடு புகுந்து தொழிலாளர்கள் எல்லாரையும் கைது பண்றாங்க. ஒரு 127 பேரை கைது பண்ணி மத்திய சிறைச்சாலை திருச்சி மத்திய சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. ஒரு 6 கால போராட்டத்துக்கு பிறகு அவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்றாங்க. மறுபடியும் அவங்க எல்லாருமே ஜனவரி 1999 அப்ப வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துல பெர்மனன்ட் எம்ப்ளாயி இருக்காங்க, டெம்பரவரி எம்ப்ளாயும் இருக்காங்க. இந்த மாஞ்சோலை நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா டெம்பரவரி லேபர்ஸை மிரட்டுது. நீங்க நிர்வாகத்துக்கு எதிராக போராடினீங்கன்னா உங்களை வேலையை விட்டே தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டுது. அந்த டெம்பரவரி லேபருக்கு சப்போர்ட் பண்ற பெர்மனன்ட் லேபரையும் மிரட்டுது. என்னன்னு மிரட்டுதுன்னா நீங்க டெம்பரவரி லேபருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சேலரியை பாதியா குறைச்சிருவோம் அப்படின்னு மிரட்டுது. அது மாதிரி கடுமையான சட்ட திட்டங்களை கொண்டாடுறாங்க. இதனால கடுப்பான தொழிலாளிகள் மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. 7/6/1999 அன்னைக்கு கலெக்டரோட வீட முற்றுகையிட்டு 800 பேர் போராடுறாங்க. அந்த 800 பேர்ல 451 பேரை கைது பண்ணி திருச்சி சிறையில அடைக்கிறாங்க. அதை எதிர்த்து அந்த கைதை எதிர்த்து மறுநாள் பெண்கள் போராடுறாங்க. 8/6/1999 அன்னைக்கு பெண்கள் போராடுறாங்க. அந்த போராடின பெண்கள் 198 பேரையும் கைது பண்ணி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. மொத்தமாக 653 பேரை கைது பண்ணி திருச்சி சிறையில் அடைச்சிடுறாங்க. இதை எதிர்த்து இந்த கைதை எதிர்த்து சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 47 நாட்கள் கழித்து அதாவது July 23, 1999 அன்னைக்கு ஒரு பெரிய பேரணி ஒன்று நடத்தி கலெக்டரை மீட் பண்ணி மனு கொடுக்கணும் அப்படின்னு புதிய தமிழகம் கட்சி நினைக்குது. அதுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் இந்த மாதிரி சில அரசியல் கட்சிகளும் மக்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. July 23, 1999 அன்னைக்கு அந்த பேரணி நடக்குது. 1000 மக்கள் அதில் கலந்துக்கிறாங்க. பேரணியாக நடந்து கலெக்டரை மீட் பண்ணுறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் காவல்துறை அவங்கள பாதியிலேயே தடுத்து நிறுத்துது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிற எல்லா ரூட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ மக்கள் 1-2 வராங்களே, இவ்வளோ மக்கள் போராடுறாங்களே அப்படிங்கிறத பொறுத்துக்கொள்ள முடியாத மத்திய அரசும் தமிழக அரசு அப்பையில் இருந்த திமுக அரசும் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையை பயன்படுத்தி கலவரத்தை உண்டாக்குறாங்க. துப்பாக்கி வச்சு சுடுறாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க. இதனால பயந்த மக்கள் கிளைஞ்சு ஓடுறாங்க. பக்கத்தில் தான் தாமிரபரணி ஆறு ஓடுது. அந்த ஆற்றுக்குள்ளே குதிச்சாவது நம்ம உயிர் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்குள்ளே எல்லாரும் குதிக்கிறாங்க. இந்த கரையிலிருந்தும் போலீஸ் அடிக்கிறாங்க, அந்த கரையிலிருந்தும் போலீஸ் அடிக்கிறாங்க. இப்போ இங்கிட்ட எந்திரிச்சு வந்தால் இங்கிட்ட அடித்து தண்ணிக்குள்ளேயே மறுபடியும் தள்ளுறாங்க. அது மாதிரி அங்கிட்ட எந்திரிச்சு வந்தால் அங்கிட்ட அடித்து மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே தள்ளுறாங்க. இந்த மாதிரி தள்ளி விட்டு 17 பேரை, ஒரு சிறுவன் 1.5 சிறுவனை உட்பட 17 பேரை தமிழக அரசு கொலை பண்ணுது. தமிழக அரசோட காவல்துறை அடிச்சே கொண்டுருச்சு. வெறும் 100 அதிகமாக சம்பள உயர்வு கேட்டதுனால ஒரு நிர்வாகத்திற்கு, ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனிக்கு ஆதரவாக இந்த அரசு, அதுவும் அப்பையிலே இருந்த திமுக அரசு, தமிழக அரசு, மத்திய அரசுன்னு சேர்த்துதான், மத்திய அரசு மக்களை அடிச்சே கொள்ளுது. இந்த அரசுகள் தான், இந்த கட்சிகள் தான் இன்னைக்கு சமூக நீதி பேசுகிறோம், நாங்கள் நல்லாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படுது. அந்த 653 பேரை கைது பண்ணாங்கள, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த இறந்து போனாங்கள 17 பேர், அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நினைவு தூணோ ஒரு நினைவு சின்னமோ இல்லை. வருடம் வருடம் July 23 அஞ்சலி செலுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே தான் மலர் வளையம் வைப்பாங்க, மலர் தூவாங்க. அவங்களுக்கு ஒரு நினைவு தூண் இல்லை, அவங்களுக்கு ஒரு நினைவு தூண் கட்டணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களோட பல நாள் கோரிக்கையாக இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இது சரியான சந்தேகமா சரியான கேள்வியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த பேரணிக்கு தலைமையேற்று நடத்தின தலைவர்களுக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனா அதுல பங்கு பெற்ற மக்கள் மட்டும் இறந்து போயிருக்காங்க, அது எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் தொழிலாளர்களின் நிலை எப்படி இருக்கு?